Praise the Lord, எல்லா புகழும் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்தாவிக்கு மட்டுமே. எவ்வளோ கொள்ளநோய் வந்தாலும், என்ன ஒரு வாதை வந்தாலும் கர்த்தர் எல்லா வாதைகளுக்கும் விலக்கி நம்மளை பாதுகாத்துட்டு வருகிறார். இம்மட்டும் பாதுகாத்து கொண்ட தேவன் இனிமேலும் பாதுகாத்து கொள்வார். ஆமென். சரி, தினைக்கும் இதன் மாதிரி பார்த்தீங்கன்னா வசனங்கள் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சங்கீதம் திருப்பாடல் அதிகாரம் 91, நீங்கள் தினைக்கும் அதை வாசிங்களேன். ஒரு பாதுகாப்பின் சங்கீதத்தின் பாடல், சரியா? ஸோ தினைக்கும் அதை வாசிங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன், ஆண்டவர் என்னை ப்ரொட்டெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லா ஆபத்துக்களுக்கும் விலைக்கு என்னை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். தினைக்கும் அதை வாசிங்க. இன்னைக்கு நம்ம அதை வாசிப்போம். சங்கீதம் அதிகாரம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேரினுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவர் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்து நாளில் அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். டெய்லி இந்த அதிகாரம் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டர் பார்த்தீங்கன்னா நம்மளே அவருடைய சிறகுக்குள்ளே வைத்து பாதுகாத்துட்டு வருகிறார், சரியா? இம்மட்டும் உங்களை உயிரோடு வைத்திருக்கிறார், என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம மேலே அதிக அன்பு வைத்திருக்கிறதுனால தான் அவரோட கிருபை நம்மளை பாதுகாத்துட்டு வருகிறது. ஸோ இனிமேலும் நம்மளே நம்மளோட குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கணுமானால் தினைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சங்கீத 91 அதிகாரத்தை நீங்கள் சொல்லுங்கள், அதை மனப்பாடமாக்குங்க. எங்கே போனாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எல்லா வாதிகளுக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் விலைக்கு என்னை பாதுகாத்து கொள்வார்ன்ற ஒரு தைரியம் உங்களுக்கு வரும். இதை குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஃபேமிலி ப்ரேயர்லையும் சொல்லுங்கள், தனி ஜபத்துலேயும் சொல்லுங்கள், சரியா? ஸோ ப்ரேஸ் த லார்ட், எல்லா புகழும் மகிமையும் பிதா குமாரின் பரிசுத்த ஆவிக்கு மட்டுமே. மறக்காமல் இதுவரைக்கும் சங்கீதம் திருப்பாடல் 91 அதிகாரம் நீங்கள் வாசிக்காதவங்க இனிமேல் அதை தினைக்கும் வாசிங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். ஆமென்.